ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து காடு வளர். So today's topic is afforestation. So காடு வளர்த்துக்கு ஒரு பக்கம் மரங்கரம் வெட்டி அழிச்சுன்னு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் நம்ம காடை வளர்க்கணும், இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லாம தவிப்போம் நிச்சயமா. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அகிரா மியாவாக்கி மெத்தட். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு பொட்டானிஸ்ட், இந்த காடு வளர்ப்புல மிகுந்த ஆர்வம் கொண்டவர். ஸோ ஜென்ரலாக மியாவாக்கி மெத்தடுன்னு சொல்றோம். அவர் கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டட் சீட்லிங் மெத்தட். பாட்டட் சீட்லிங் மெத்தட்னா நம்ம அந்த பூத்தொட்டிலாம் வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அந்த தொட்டிக்குள்ள நம்ம விதைகளை போடணும். என்ன மாதிரி விதைகளை போடணும்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த மண்ணுக்குரிய மரங்களினுடைய விதைகளை போடணும், இந்த மண்ணுக்குரிய பயிர்களின் விதைகளை போடணும். இப்போ இது காடு வளர்ப்புன்றதுனால மண்ணுக்குரிய மரங்களை போடணும். இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய மண்ணுக்குரிய மரங்கள் உங்களுக்கு தெரியும், வேப்ப மரம், மூங்கில், புளிய மரம், தென்னை மரம், பனை மரம், இதெல்லாம் நம்ம நேட்டிவ். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மரங்களை நம்ம நிலத்தில் பயிரிடக்கூடாது. பயிரிட்டுன்னா இந்த மாதிரி அடர்த்தியான காடர்களை உருவாக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு மண்ணுக்கேற்ற விதைகளை தான் நம்ம பூமியில் போடணும். அது வந்து அதுதான் சொல்றது நேட்டிவ் வெஜிடேஷன் க்ளோஸ் டு ஈச் அதர். நேட்டிவ் வெஜிடேஷன் அந்த மண்ணுக்குரிய பயிரை தான் வளர்க்கணும். ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டாந்தேன், அமெரிக்காவிலேருந்து கொண்டாந்தேன், ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த கொண்டாந்தேன், அந்த மாதிரி நம்ம இனத்தை அதுங்க அழிச்சிடும். அதனால நம்ம நிலத்துக்கு ஏற்ற பயிர்களை விதைகளை தான் நம்ம போடணும். அது ரொம்ப அடர்த்தியாக கிட்ட கிட்டக்கு போடணும். இது மூலமா அவர் கண்டுபிடிச்ச ரிசர்ச்சினுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா 10 times ஃபாஸ்டர் அண்ட் 30 times டென்சர். 10 times சீக்கிரம் வளருது, குயிக்காக வளருது. இப்போ ஒரு மரம் வந்து 6 வருஷம் 10 வருஷம் அப்படி வளருதுன்னு வைங்க, அது இது வந்து கொஞ்சம் சீக்கிரம், 10 வருஷன்றது 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷத்தில் வந்துடுது. அதே மாதிரி 30 times டென்சர், 30 times அடர்த்தியாக இருக்கிறது. ஸோ காடு வளர்ப்பு நம்மளுக்கு மெயினாக தான் வேணும், அடர்த்தியான மரங்கள், பசுமையான மரங்கள் அது கண்டுபிடிச்சாரு. இதில் அவர் கண்டுபிடிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃப்டர் 3 years. 3 வருஷம் அதை தண்ணி ஊற்றி ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிற சத்தை வேஸ்ட் இலைங்களை போட்டு நீங்கள் வளர்த்தி காப்பாற்றி ஒரு 3 வருஷம் விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் இயற்கை பார்த்துப்போம், இயற்கை அதை எப்படி வளர்த்தோம்னு இயற்கைக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு மரத்தை ஈஸியாக வெட்டிடுறோம். அப்புறம் கடைசியில் ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் வசதி இல்லை, அந்த ஆக்சிஜனை ஆர்டிஃபிஷியலாக நம்ம தயாரிக்கணும், அதுக்கு ஒரு செட்டப் வேணும், அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வேணும், இதெல்லாம் தேவையா? இயற்கையாக மரங்கள் கொடுக்குற ஆக்சிஜனை நம்ம சுவாசித்தாலே நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ இந்த தகவலோட அப்போ காடு வளர்ப்பு முறை அகிரா மியாவாக்கி மெத்தட் சொல்லப்படுகிற மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணால், இது வந்து கோட்டுப்புறத்தில் ஒரு ஆஃபீஸர், ஒரு ஹை ரேங்கிங் ஆஃபீஸர் செஞ்சு பார்த்துருக்கிறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு கோட்டுப்புறத்தில். இவர் என்ன சொல்றனா அகிரா மியாவாக்கி மெத்தட்ல என்ன சொல்றாங்கன்னா ஜப்பான் நாட்டில் இருக்கிற பயிர் எடுத்து வந்து இங்கே நடுன்னு அவர் சொல்லல, ஜப்பான் மண்ணுக்கு ஏற்ற விதைகளை அந்த ஊரில் நடணும், நம்ம ஊருக்கு ஏற்ற விதைகளை நம்ம ஊரில் நட்டு இந்த மெத்தடில் கிட்ட கிட்ட விதைகளை போடணும், 3 வருஷம் பாதுகாக்கணும். இவர் பண்ணினாலே போகிறோம், அது பார்த்தீங்கன்னா 10 times ஃபாஸ்டராக வளருது, 30 times டென்சர், 30 times அடர்த்தியாக இருக்குது. இதை விட வேறு என்னங்க வேணும்? இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.